எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி 15ஆம் தேதி ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 14ஆம் தேதி அவங்க வந்து ஒரு குழுவாக சேர்ந்து முடிவு பண்ணி 15ஆம் தேதி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா. அது ரொம்ப கடுமையானதாக இருக்குது. அது கடுமையானதாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சேஃப்டின்னு தான் சொல்லலாம், சரிங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 6 மாற்றங்கள்னு சொல்லி ஒரு 7ஆம் தேதி அவங்க வெளியிட்டிருந்தாங்க, சரியா. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ 14ஆம் தேதி ஒரு முடிவு பண்ணி ஒரு குறிப்பிட்டதை வந்து அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. அது என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதநிலை மற்றும் முதன்மை தேர்வு முறை அறிமுகம், சரிங்களா. அதாவது தொகுதி 4, தொகுதி 2A போன்ற தேர்வுகளுக்கு பொது அறிவித்தால் மட்டுமே கொண்ட ஒரே ஒரு தேர்வு மட்டும் இதுவரை நடந்து வருகிறது. இனி வரும் காலங்களில் இத்தேர்வுகள் இரு நிலைகளாக கொண்டதாக, அதாவது முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வுகளாக நடத்தப்படும், சரிங்களா. இதுவரைக்கும் ஒரு பேப்பர் மட்டும் தான் நம்ம எக்ஸாம் எழுதியிருந்தோம், அதாவது தொகுதி 4, தொகுதி 2A, சரிங்களா. இனிமேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வும் இருக்குது, சரிங்களா. அதுதான் மெயின். அடுத்ததாக தேர்வு நேரங்களில் மாற்றம். தேர்வு எழுத வரும் தேர்வர்களின் மெய்த்தன்மை உறுதி செய்வோம். இதர தேர்வு விதிமுறைகளுக்கு தேர்வர்களுக்கு விளக்கும் விதமாகவும் தேர்வர்கள் இனி 9 மணிக்கே தேர்வு கூடங்களுக்கு வருகை புரிதல் வேண்டும். தேர்வு நேரம் சரியாக 10 மணி முதல் 1 மணி வரை 3 மணி நேரத்துக்கு நடைபெறும். 10 மணிக்கு மேல் வரும் எந்த தேர்வர்களும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வு நேரத்திற்கு பின்னர் விடைத்தாளில் பதிவு செய்ய வேண்டிய கூடுதல் விவரங்களுக்காக 15 நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படும். காலை மாலை இரு வேளைகளின் தேர்வுகள் இருந்தால் மாலை நடக்க வேண்டிய தேர்வு பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும், சரிங்களா. இனிமேல் வந்து 10 மணிக்குன்னா ஒரு 9:30 சொல்லியிருந்தாங்க, 9:30 இப்போ அது மட்டும் இல்லாமல் 9 மணிக்கே போகணுருக்கும், சரிங்களா. அதுபோக கடைசி ஒரு 15 மினிட்ஸு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அடுத்ததாக அனைத்து வினாக்களுக்கும் விடைகள் அளிப்பது கட்டாயம், சரிங்களா. இனி வரும் கொள்குறி வகை தேர்வுகளில் அனைத்து கேள்விகளுக்கும் தேர்வர்கள் விடையளிக்க வேண்டும். எந்த ஒரு வினாவிற்கும் விடை அளிக்க இயலவில்லை அல்லது விடை தெரியவில்லை எனில் அதற்கு கூடுதலாக கொடுக்கப்படும் இ என்ற வட்டத்தினை கருமையாக்குவதுடன் மொத்தம் எத்தனை கேள்விகளுக்கு முறையே ஏபிசிடி மற்றும் இ விடைகளை நிரப்பியுள்ளார் என்ற விவரங்களை தனியே பதிவு செய்து அதற்கான உரிய கட்டங்களை நிரப்ப வேண்டும். தேர்வுக்கு பின்னர் விடைத்தாளில் பதிவு செய்ய வேண்டிய கூடுதல் விவரங்களுக்காக தேர்வு நேரத்திற்கு பிறகு 15 நிமிடங்கள் இப்பணிக்காக மட்டும் வழங்கப்படும். எந்த ஒரு கேள்விக்கும் மேற்கூறிய ஏபிசிடி மற்றும் இ ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை குறிக்க தவறினால் விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். தேர்வு முடிந்ததும் எந்த ஒரு குறிப்பிட்ட நபரின் விடைத்தாளையும் இனங்காண இயலாதவாறு தேர்வுகளின் விவரங்கள் அடங்கிய பகுதி மற்றும் விடையளிக்கும் பகுதி ஆகியவற்றை தேர்வுகளின் முன்னிலையிலே தனித்தனியே பிரித்து தேர்வு அறையிலே சீலடிக்கப்படும். சீலடிப்பட்ட உரை மீது அறையில் இருக்கும் சில தேர்வர்களிடம் கையொப்பம் பெறப்படும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடுவோம், சரிங்களா. இப்போ ஒரு ஆன்சருக்கு வந்து ஆன்சர் தெரியல, இல்லை அது ஆன்சர் பண்ண வேணாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஈன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ணணுன்ருக்கோம், சரிங்களா. அதை எத்தனை இ பண்ணியிருக்கோம், எத்தனை ஏபிசிடி பண்ணியிருக்கோங்கிறத குறிப்பிட்டு ஒரு மேலே நம்ம மென்ஷன் பண்ணிட்டுருக்கோம். இன்னொன்று பியூட்டி என்னென்னா, இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் சொல்லலை, அது வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம். அதனால் எல்லா மார்க்கும் நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்ததாக தேர்வரின் கைரேக பதிவு. தேர்வர்களுடைய விடைத்தாளை அடையாளம் காண இயலாத வகையில் விடைத்தாளை விடையளிக்கும் பகுதியில் தேர்வரின் கையொப்பத்திற்கு பதிலாக தேர்வரின் இடது கை பெருவிரல் ரேகை பதிவு செய்யப்படும், சரிங்களா. இது வந்து ஒரு முக்கியமான பதிவு தான், சரிங்களா. அடுத்து விடைத்தாள் பாதுகாப்பு. தேர்வு மையங்களிலிருந்து விடைத்தாள்களை பாதுகாப்பான முறையில் தேர்வாணைய அலுவலகத்திற்கு எடுத்து வர தற்போதுள்ள முறை முற்றிலும் மாற்றப்பட்டு அதிநவீன தொழில்நுட்ப GPS மற்றும் கண்காணிப்பு கேமரா வசதியுடன் கூடிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படும். இந்நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடியாக தேர்வாணைய அலுவலகத்தில் 24 மணி நேரமும் கண்காணிக்க கட்டுப்பாடு அறை தொடங்கப்படும், சரிங்களா. அதனால் இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இடையிலும் எந்த ஒரு மிஸ்யூஸும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிற வராங்க. அடுத்ததாக தகவல்கள் மற்றும் கருத்துக்களை தெரிவிக்க வசதி. தேர்வாணையத்திற்கும் நேர்மையான முறையில் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் தேர்வர்களுக்கும் இடையிலான பிணைப்பை உறுதி செய்யவும் தகவல் பரிமாற்றத்தை மேலும் எளிமைப்படுத்தவும் தேர்வாணைய இணையதளத்தில் ஒரு சிறப்பு தகவல் தளம் விரைவில் உருவாக்கப்படும். தேர்வாணையம் அவ்வப்போது கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் குறித்த பின்னூட்டங்களை பெறவும் தேர்வர்கள் தங்களுக்கு தெரிய வரும் தகவல்களை தேர்வாணையத்துடன் பகிர்ந்து கொள்ளவும் இத்தளம் பயனுள்ளதாக இருக்கும். அவ்வாறு தகவல் அளிக்கும் தேர்வர்களின் ரகசியத்தன்மை காக்கப்படும், சரிங்களா. இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும், சரிங்களா. எல்லாமே தரவன் செக் பண்ணிக்கோங்க. வர எல்லாமே கடுமையாக்கப்பட்டுருக்கு, அதனால் தவறுகள் தவிர்க்கப்படணும், சரிங்களா. இதில் என்னென்னா, இனிமேல் நம்ம ஒரு எக்ஸாம் கிடையாது, குரூப் 4க்கெலாம்
ரெண்டு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். அதான் மாற்றத்திலே கொண்டு வந்த ஒரு பெரிய மாற்றம். இது குறித்து அவங்க அஃபிஷியலாக இன்னும் வேறு என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். அப்டேட் பண்ணாங்கன்னா நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம வீடியோவில் எல்லோரும் தொடர்ந்து பின்பற்றுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.